ஹை எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு குளோபல் லிங்க் டேடர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். அல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நிப்டி எடுத்துப்போம். நிப்டி வந்து 16,658 க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட 410 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மோர் தென் 2.5% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் நான் இப்போ கலெக்ட் பண்ண டைம் 8:15. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் எடுத்துப்போம். நாஸ்டாக் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 221 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவில், மோர் தென் 1.5% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் ஃபியூச்சர் ரைட் நவ் வந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ் காட்டுது. 391 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டவ் ஃபியூச்சரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நல்ல ஒரு பாசிட்டிவ், 834 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மோர் தென் 2.5% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஃபியூச்சர் ரைட் நவ் வந்து பார்த்திங்கன்னா 638 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே போல் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே. அதே போல் யூரோப்பியன் ஃபியூச்சர் ரைட் நவ் நெகட்டிவ் காட்டுது. ஏசியன் மார்க்கெட் மிக்ஸ்டாக இருக்குது. எஸ்ஏஎஸ் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 29 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவளுடைய க்ளோசிங் வந்து 16,658. எஸ்எஸ் நிஃப்டி வந்து 8:30 ட்ரேட் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா 16,629 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே போல் நிஃப்டி ஃபியூச்சரும் வந்து பார்த்திங்கன்னா 16,598 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எஸ்எஸ் நிஃப்டி ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஹெவி ஃபால் ஆகிருக்கிறதுனால. ஸோ மார்க்கெட் நம்மளுடைய மார்க்கெட்டும் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைனா ஸ்லைட்லி ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. என்னன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எடுத்து பார்த்தோம்னா எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா 4,470 க்ரோர் வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா 4,318 க்ரோர் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து சார்ட்டில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நிஃப்டியோட டே சார்ட் எடுத்திருக்கோம். நிஃப்டிக்கான ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 16,600 இருக்குது. அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 16,700 இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை இதில் எது பிரேக் அவுட் ஆனாலும் அந்த சைட் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா செகண்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் 16,400 இருக்குது. இதையும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா 16,200 அடுத்த சப்போர்ட் லெவல் தேர்ட் லெவல் இருக்குது. ஸோ ஒருவேளை அப்பர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 16,700 பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 16,830 இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் எது பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட் அந்த டிரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 17,000 இருக்குது. 17,000 வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம் சார்ட்டில் பார்ப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 36,160 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 36,600 இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் பிரேக் அவுட் ஆகுது, இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் 35,700. இதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்த தேர்ட் சப்போர்ட் லெவல் 35,300 இருக்குது. அண்ட் ஃபோர்த் சப்போர்ட் லெவல் 34,950 இருக்குது. அப்பர் லெவலில் பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 36,900, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 37,400 இருக்குது. இந்த லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஹெவியாக ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஒரு ரீசன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அண்ட் உக்ரைன் போர் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கிறதுனால. ஸோ எனி டைம் ஒரு பேட் நியூஸ் வரும்போதோ ஹெவி ஃபால் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. குட் நியூஸ் வந்தாலும் அதுக்கு தந்தரப்பில் ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனவே இன்றைக்கி வந்து மார்க்கெட் எந்த லெவலில் சஸ்டெயின் பண்ணி நிற்கிதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேன். அண்டில் தென், பாய், சி யூ, ஹேவ் வண்டர்ஃபுல் டே.